ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோஹரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அணிதினமும் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜாதகங்கள் இல்லை. ஜாதகம் இல்லாத வாழ்கிட்ட இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் இருக்கானா? அந்த காலத்தில் ஜாதகம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் போய் என்னுடைய ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணிப்பேன், செக் பண்ணிப்பேன், இப்போ என்னால் முடியலையே, பாருங்கள் என்னுடைய தம்பி குழந்தைக்கு ஜாதகம் இருக்குது, என்னோடய வீட்டுக்காருக்கு ஜாதகம் இருக்குது, என் குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் இருக்குது, எனக்கு மட்டும் ஜாதகம் இல்லையே, எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு. அப்போ நாளை வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக அந்த காலத்தில் எடுத்துட்டுருக்கான். அந்த மாதிரி நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பார்த்து குறித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்காலத்தில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவான். அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள். 29/5/2018 விளம்பி வருடம், வைகாசி மாதம் 15ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி பௌர்ணமி. இரவு 8:38 வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நேற்றைய தினமே அக்னி நட்சத்திரத்துடைய பூர்த்தி. பா, அக்னி நட்சத்திரம் தாங்காட்டி எந்த ஒரு நல்ல காரியங்களும் நான் செய்யலை, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சுருத்தே, இனியாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் தொடக்கத்தில் இருக்கும். பௌர்ணமி, பௌர்ணமினாலே ரொம்ப விசேஷமான நாள். யாருக்கு? துர்காம்பாளுக்கு விசேஷமான நாள், சத்யநாராயண பூஜைக்கு விசேஷமான நாள். பௌர்ணமி அன்று ஒரு புதிய காரியங்கள் பண்ணுறதுக்கு உன்னதமான நாள். பௌர்ணமி பௌர்ணமி சந்திரனுக்கு பூஜைக்கு பண்ணுறதுக்கு விசேஷமான நாள். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுறது. நேற்று பார்த்தோம்னா வைகாசி விசாகம், எல்லோரும் முருகன் கோயிலுக்கு போயிருப்பேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியா விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுணே. முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை நம்மளுடைய புதியுகம் சேனலில் ரொம்ப அழகாக அபிஷேகத்தோட இந்த வைகாசி விசாகத்தோட சிறப்பையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பௌர்ணமி சத்யநாராயண விரத அனுகிரகத்தோட அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் 3ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது, திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி எதையுமே தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய மனோபாவங்கள் உடையது. தனக்காக இல்லாத குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காகன்னு எடுத்து ஒவ்வொரு காரியமாக செய்வா. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீரும். உடல் உபாதைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குங்காட்டி திருமண காரியங்கள் வெற்றியாக முடியும். மேலும் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரிய ஜெயமே தனி, நிச்சயம் வெற்றி பெறும். மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வினைகளை தீர்க்கக்கூடிய, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் கேட்கறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் ஜெயமடையும், திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்பிலிருந்து இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 1க்கும் 6க்கும் உடையவர். ஸோ ஆக தொழில்களில் நல்ல முன்னேற்றங்களையும், சின்ன நேரத்தில் சில குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி
மத்தியத்திற்கு மேலே ரொம்ப அழகாக சிந்தித்து அதெல்லாம் செயல்பட்டுடுவேள். தடங்களான விஷயங்கள்லாம் லாபங்களாக முடியும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஒரு வேலையை எடுத்துட்டு அந்த வேலைகளில் முடியலையே முடியலையேன்னு கவலைப்பட்டுருந்த வாழ்க்கைலாம் அந்த வேலைகள் சட்டுன்னு முடிஞ்சிடும். வியாபாரங்களில் புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த நட்புகள் மூலமான வியாபாரங்கள் பெருகும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 11 இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் 6 இடத்துல இருக்கங்காட்டி சுய வெற்றி, எண்ணிய காரியங்கள் பிறரால் முடியாத சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு, குடும்பத்தோடு வெளியில் போக ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு உண்டான அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றி அடைஞ்சிவிடும். 6 இடத்துல சந்திர பகவான் நினைச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவார். எடுத்த காரியங்களில் ஜெயமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மேலும் சில பல முயற்சிகள் இருந்து தடங்களான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். வேலை வாய்ப்பு இடமாற்றம், மேல் அதிகாரிகள் மூலமான சில பிரச்சனைகள், இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் போயிடும். நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. மருந்து நிறையா சாப்பிட்டுருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கிய மேன்மை பெறும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியில் சுக்கர பகவான் இருக்கங்காட்டி எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் அவள் இடத்துக்கு போகிறது, இப்படி போய் அவளுக்கு நல்லபடியான உபசரணைகள்லாம் செய்கிறது, தேவையான உதவிகள்லாம் செய்து கொடுப்பேன். யாராலும் முடியலேன்னு சொன்னால் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வாய்ந்த ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு நன்மையான நாள். ராசியாதிபதி சரியாக 5 இடத்தில் உட்கார்ந்துருக்கார். விசேஷகரமான நாள். இந்த கடகராசியில் இருந்துருக்கலவா எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயமாக நடக்கும். ரொம்ப அழகாக ஸ்புடம் போட்டு அந்த காரியத்தை முடிச்சுடுவான். பெண்களாக இருக்கும் பொழுது அடுத்தடுத்த என்ன வேலை, வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பார்த்துண்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் எடுத்து ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சுடுவா. ஸ்கெட்யூல் போட்டு ரொம்ப அழகாக அந்த காரியத்தை செய்கிறதுக்கு உண்டான வல்லமை கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுக்குண்டான படிப்பு டியூஷனுக்கு அனுப்புறது, அதே மாதிரி இந்த மார்க்கு குறைஞ்சிருந்தால் அந்த மார்க்குக்கு ஏற்றாற்போல் அவளுக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அழகாக எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுவாள். மேலும் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாள் முடியாத பிஸ்னஸ், மனசில் நினச்சின்னு வெளியில் சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் நடந்துடும். வீடு மாற்றம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு வீடு மாற்றத்துக்குண்டான முயற்சி காரிய அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மகாநட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு நிறைய தடங்கல்கள் நிறையா பேர் கொடுத்தாலும் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டான். ஏன்னா தனக்கு இருக்கக்கூடிய தைரியங்களில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்களோடு செயல்படுவார். சில நேரங்களில் உடல் மட்டும் உபாதைகள் இருந்துருக்கும், இந்த வேலையை பண்ண விடாமல் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும். இருப்பினும் வேலை தான் முதற் கடவுள்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சுடுவேல். எந்த எதிரியாக இருந்தாலும் தைரியமாக நின்று அந்த காரியத்தை சாதிச்சுடுவேல். கழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறுறதுக்குண்டான சமயோஜித புக்திகளை பயன்படுத்தி அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான விஷயங்கள்லாம் பார்த்துடுவேன். பெரிய பெரிய போட்டி போட்டிருந்த தொழில்கள்லாம் நீங்கள் முன்னிலையில் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வர்றது, அதே மாதிரி எண்ணிய பண வரவுகள் உண்டு. எப்பவும் போல இன்றைய தினம் போயிடுமான்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், செல்வஸ்தானம்னு சொல்லுவா, அதிபதி அழகாக 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலமாக எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. உங்களை யாரெல்லாம் நகைச்சுவையாக பேசினாலோ கிண்டலாக பேசினாலோ அவளுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு செயல்படுவேன். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செயல்படுவேள், அதில் ஜெயிச்சு வருவேன். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸில் பாட்டில் டான்ஸில் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி நினச்ச காரியம் நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திர பகவான், பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் உண்டு. மனசில் நினச்சின்னு இருக்கிற விஷயம் சில நேரங்களில் பேசுவேன், சில நேரங்களில் வெளியில் பேச மாட்டேன். அப்போ தான் யோசிப்போம், ஆஹா இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கூட நம்ம பேசலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பேன். இருப்பினும் அந்த காரியத்தை சமயோஜிதமாக பயன்படுத்தினா நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசிக்கு நல்ல ஆதரவுகள் கூடி வரும். நண்பர்கள் மூலமான நல்ல பலன்கள், குடும்பத்தில் நல்ல பேர் உண்டு. நீங்கள் நிறையா பேர் வருத்தப்படுறது தான், வெளியில் நன்னா பேர் இருக்கே குடும்பத்தில் இல்லையே, குடும்பத்தில் நன்னா இருக்கே வெளியிலேயேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் யோசிச்சுருப்பா. குடும்பத்திலையும் வெளியிலையும் நல்ல பேர்கள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், பதவி கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஓடாண்டிருந்துக்கக்கூடிய தொழிலெலாம் ஓடும். வீடு வாடகைக்கு போல, வீடு விற்கலை, இடம் விற்கலை, பூர்வீக சொத்து நேக்கு வரலை, இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அதை விற்று அதற்குண்டான வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல கூட பேசிகிட்டே இருப்பா, திருப்பி நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் அதை பற்றி மனசில் நினச்சுட்டே இருப்பேன். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவள் அதை பயன்படுத்தும் போது மன நிம்மதி பெறுவேன். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம், இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாயிடும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும். அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவாளுடைய நட்சத்திரம், மகாபெரிவாளுக்கு ஜெயந்தி, வைகாசி அனுஷங்கிறது விசேஷமான நட்சத்திரமாக இருக்கும். பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், குரு ஆசீர்வாதம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாள். குருவுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா காரியத்தையும் செய்வேன். வீட்டில் வயசானவா இருந்தால் கூட இருந்து அவளுடைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டல்னா போதும். உங்களுக்கு இட மாற்றங்கள் வேணும்னு நினைக்கும்போது சட்டு நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் இருந்த பொருளாதார நெருக்கடி இப்போ வராது. நிறையா விஷயங்கள் பயந்துருப்பில், ஆகா இது வந்துடுமோ அது வந்துடும், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம நன்னா பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு பிடிச்சிவிடும். சில நேரங்களில் நிறையா பேசிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மற்றவாளுக்கு என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்காளேன்னு தோணும். அதனால் தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்களாக பேசிண்டாலே போதும், நம்மளுடைய வீண் வம்புகள்லாம் வராத, பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்துவிடும். வெளிநாடு, தூர பிரயாணம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்துவிடும், நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி தூர பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளை வெளியில் போய் படிக்க வைக்கணும்,
வெளியில் போய் எம்பிஏ மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் இருக்கான், அவனுக்கு நல்லபடியாக இருக்குமானு கேட்குற தனுராசி நேர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் 6-11 உடையவர். வேலை வாய்ப்பில் நல்ல திருப்தி, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏழரசினால் மனசில் சின்ன சின்ன காரியங்கள் போட்டு பரட்டின்னு இருக்கும், அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிப்பேன். பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுவிடும். அதுவும் தெய்வீகத்தில் இருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுடும். எது நல்லது எது கெட்டது, யார் நம்மக்கிட்ட நடிக்கிறா, யார் நன்னா பேசுகிறா, யார் நன்னா பேசலை, காசு இருந்தால் இப்படி பேசுகிறாளே இல்லை இப்படி பேசுறது இல்லையேன்னு ரொம்ப அழகாக தெரியவில்லை. கனவுல கண்ட காரியங்கள்லாம் பலிதம் ஏற்படும். கனவுல கண்ட விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும்போது பெரிய ஆச்சரியமாக நமக்கே இருக்கும். நிறையா காரியம் நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும்பொழுது மனசில் ஒரு தெல்ல தெளிவு கிடைக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய ஆர்வத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுவேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். இதை விட்டுவிட்டால் வேறு வேலையும் நல்ல ஜம்முன்னு கிடச்சி விடும், கவலைப்பட வேண்டாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, கிரானைட் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்குவா, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சில விரயங்கள் இருந்தாலும் பின்னாடி நல்ல லாபங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியத்தை ஜெயமுடன் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர பகவான் 10 இடத்துல இருக்கங்காட்டி பதவி உயர்வுகள் உண்டு. நல்ல நல்ல நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் மாறி சந்தோஷமும் குதூகலமும் கூடி வந்துடும். பெரிய தடைகள் கொடுத்துட்டுருக்குறவா, எதிரியாக இருந்துருக்குறவாள்லாம் உங்களை கண்டு இப்போ பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பல விஷயங்களை தகர்த்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. கும்பராசி என்பர்கள் வயசான வாளுக்கு சின்ன சின்ன பயங்கள் இருந்த வாளுக்கு பயப்படவே வேண்டாம். பைரவரை வேண்டின்றா போதும், எல்லா காரியமும் ஜெயமாடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நினச்சிட்டு இருக்கிறோமோ அத்தனை காரியங்களும் ஜெயமாகும். சில நேரங்களில் தடங்கள் இருந்த விஷயம், குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள்லாம் ஒற்றுமையாக சேரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாருக்கு வரங்கள் உண்டு. திடீர்னு நிறைய வேலை பழு கூடின மாதிரி இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை எடுத்து பண்ணும்போது ஒரு சில பயங்கள் இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமா, என்னடா இது பண்ணினாலும் கெட்ட பேர் வருதே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பில் இருந்தாலும் கடமையை செய்யும்போது நம்ம பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம், தானாக நடந்துவிடும். மீனராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வேலை வாய்ப்பில் மாற்றமும் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் மதிப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு பேர் வைக்கக்கூடியவா, இன்றைக்கி அந்த பேர் வந்து என்ன நம்பரில் வந்து வரணும், இந்தந்த பிஸ்னஸுக்கு இந்தந்த பேர்கள் இந்தந்த எண்கள், அதாவது இந்தந்த கிரகங்களை சார்ந்து வந்தால் அது நல்ல பலன்கள் தருமா, இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொழில் கூடங்களுக்கு பேர் வைக்கிறோம், அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பேர் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. முதல் விஷயம், யார் பண்ணுறாளோ அவளுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், அதே மாதிரி எந்த ஊரில் பிறந்திருக்காங்கிறத கணிச்சு விட்டு அவள் பிறந்த தேதிக்கு உண்டான தொழில் மார்க்கமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தொழிலுக்கு உண்டான பேரையும் வைக்கணும். அதுக்குண்டான எண் நியூமராலஜியை பார்த்து வைக்கணும். இது வந்து பிஸ்னஸ்க்குண்டான நியூமராலஜி. அப்போ தொழிலுக்கு ஏற்றாற்போல் கிரகங்கள் உண்டு. அந்த கிரகங்கள் சார்ந்து பேர் வைக்கும்போது தொழில் அமோகமாக இருக்கும். உதாரணத்துக்கு அரசாங்கத்தில்
கான்ட்ராக்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு எண் ஒன்றில் பேர் வைக்கணும். அவள் எதில் வச்சாலும் சரி எண் ஒன்றில் கூட்டுத்தொகை எண் ஒன்று மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிரயாணம் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண வச்சுட்டு இருக்கிறவாலாம் எண் இரண்டில் வைக்கிறது, சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேனேஜிங் தொழில் பண்ணிட்டு இருக்கிறா, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, அது மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எண் மூன்றில் வைக்கணும், குருவுடைய ஆதிக்கத்தோடு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கவா, கெமிக்கல் சம்பந்தமான தொழில், பர்ஃப்யூம் சம்பந்தமான தொழில், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் எண் நான்கில் பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எஜுகேஷன் சம்பந்தமான டியூஷன் சென்டர், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் அந்த கூட்டத்தொகை ஐந்து வர மாதிரி புதனுடைய ஆதிக்கத்தில் பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவா, படத்துக்கு பேர் வைக்கிறவங்கள்லாம் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய பொருட்கள், சில்வர் கடை வச்சுட்டு இருக்கிறவா, பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவா, அழகு சாதனங்கள் வச்சுட்டு இருக்கிறவாலாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ஆறாம் நம்பர் பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கூல்ஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தமான கூல்ஸ், மெடிக்கலும் உள்ளே இருந்துட்டு இருக்கிறது, பெரிய பசாரானா வச்சுட்டு இருக்கன்றவெல்லாம் ஏழு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் வச்சுருக்கிறது, கூட்டுத்தொகை வச்சுருக்கிறது அவளுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி புஸ்தகம் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான, பழைய பொருட்கள் சம்பந்தமான தொழில், ஸ்கிராப் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் எண் எட்டில் பேர் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேட்ரிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவா, செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் இவாளுக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா எண் ஒன்பதில் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவா எண் ஐந்தில் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி ஆக கூட்டுத்தொகை வந்து இந்த கிரகங்களுக்கு ஏற்றாற்போல் தொழில் பேரை வைக்க போகுது நல்ல பலன்களை கொடுக்கும். இது தொழிலும் எண்கணிதமும் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடியது. இது அஸ்ட்ராலஜிக்கல் டிப்ஸில் இன்றைக்கி ரொம்ப நல்ல பயனுள்ள சில தகவல்களாக இருக்கும். உங்கள் தொழிலுக்கு இது சார்ந்த பேர் இருக்காங்கிறத கவனிங்க. அப்படி கவனித்து அதை சரி பண்ணிக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் முருகனே செந்திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.